இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து பழைய சாதத்தை வந்து புதுசா மாத்த போறாங்க, அது வெரைட்டியா. இந்த வீடியோவை பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நம்ம என்ன செய்கிறோம்னா, எப்போதுமே லெஃப்ட் ஓவர் ரைஸை வந்து ஒன்று தூக்கி போட்டுருவோம், இல்லை வந்து பழையதாக சாப்பிடுவோம். இப்போ வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, குளிர்காலம் வந்துட்டனால நம்ம அந்த ரைஸையும் மதிக்க மாட்டோம், வேஸ்ட்டாக போச்சுன்னா தூக்கி கொட்டிடுவோம். நான் அதை வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் மீன்ஸ் குழம்பு கிரேவி எதுவுமே இல்லைன்னா அதை எப்படி சாப்பிட முடியும்? அதை வந்து வேறு ஒரு டிஷ்ஷாக, ஒரு ரைஸாக, வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுக்கு இது பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு என் வீட்டில் வந்து ரைஸ் கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதை வந்து பசங்க சாப்பிட வைக்கணும், ஏதாச்சும் செஞ்சால் தான் சாப்பிட வைக்க முடியும். இதோ இது இதோ இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கடாயை வச்சுக்கிறேன். முன்னாடி அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. என்னென்னா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஆக்சுவலாக நீங்கள் காய் வந்து ஆக்சுவலாக கேப்சிகம் இருந்தாலும், பீன்ஸ் இருந்தாலும், காலிஃப்ளவர் இருந்தாலும், என்ன காய் வேணால் போடலாம். ஆக்சுவலாக ஒரு வெரைட்டி ரைஸ் தானே, ஃப்ளேவர் எது கொடுத்தாலும் அது வந்து தொட்டுக்கிறதுக்கு மாதிரி அதோடையே சேர் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் உருளைக்கிழங்கும் இது தான், கேப்சிகம் மட்டும் சூப்பராக இருக்கும், ஆனால் கேப்சிகம் இதில் அதனால உருளைக்கிழங்கும் இது ஒன்றி தான், கேரட் ஒன்றி தான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் வந்து மஞ்சப்பொடி எடுத்துருக்கேன் டேமிக் கூட. அடுத்தது வந்து ஆக்சுவலாக சில்லி பவுடர் போல ஃப்ளேக்ஸ், பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன், இருந்தாலும் இதையும் கொஞ்சம் காஃபி கேட்டுருக்காங்க. கடாயை வச்சுட்டேன், கடாயை ஆன் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஒரு வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சூடாகட்டும், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா? கடுகு வெடிக்க ஆரம்பிச்சேனையும் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இது பண்ணுறேன், அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயத்துக்கும், நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள் ஆட் பண்ணுங்களோ பசங்களுக்கு வெஜிடபிளும் போய் சேரும், ப்ளஸ் வந்து ரைஸுக்கும் மிக்க ஆகாது, டேஸ்ட்டும் கொடுக்கும். பச்சை மிளகாய், பச்சை மிளகாயும் அதோடய போட்டுறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காயெல்லாம் நம்ம அளவு தாங்க, எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இவ்வளோ எடுத்துக்கணும் அவ்வளோ எடுத்துக்கணும்னு இல்லை, பசங்களுக்கு எப்படியோ காய் போச்சு ஏற்றா எட்டு வச்சாச்சும் கொடுத்தா செய்வீங்க. கொஞ்சம் இது வதங்கினையும் ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதனால நான் வெங்காயம் வதங்குறப்பே உருளைக்கிழங்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு சால்ட் முன்னாடி சேர்த்துக்கிறேன். ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவு சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இது ஒரு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க பசங்களாம், நீங்களே ஒரு வெரைட்டி ரைஸ் பதிலாக ஆக்சுவலாக லஞ்ச் பாக்ஸாக கூட எல்லாருக்கும் இதை ஆக்கிடுவாங்க, என்னென்னா வெறும ரைஸ் வந்து வரைச்சிட்டு அது மாதிரி இப்போ டேஸ்டாக அதனால பசங்க சாப்பிடுவாங்க. ப்ளஸ் நம்ம ரைஸை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா, நம்ம யாருக்காச்சும் கொடுத்த வச்சு உண்டு, இது மாதிரி ரைஸை வந்து வேஸ்ட் பண்ண வந்து மனசு வராது. இப்போ வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு, முக்காசு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கேரட்டையும் தக்காளியும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அதுவும் கொஞ்சம் வேகணும் இல்லையா. ஸோ இதை வேறு எதுவுமே செய்ய போகிறதில்லை, ஜஸ்ட்டு நம்ம இது ஒண்டி தான் இது பண்ணுறோம் அதனால். ஸோ இதில் வந்து நான் இந்த தக்காளியும் கேரட்டையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். சாப்பாடாக பார்த்தீங்களா, சில பசங்களும் பழைய சாப்பாடை நம்மளாம் பழையதெல்லாம் சாப்பிடுவோம், இந்த காலத்து பசங்களும் எல்லா பசங்களும் வந்து சாப்பிட்றதுக்கும் கிடையாது. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா அது வெரைட்டி ரைஸ்னால் இந்த காலத்து பசங்க ஓகே, நம்மளுக்கு ஈஸி. சும்மா கலருக்காக தான் ஜஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேக் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்துச்சு, நான் உருளைக்கிழங்காக தான் பார்த்தேன், உருளைக்கிழங்கு இருந்துச்சு, ஒரு ரைஸ் லெஃப்ட் ஓவர் ரைஸ் எனக்கு இவ்வளோ இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து கொட்டி உண்மையிலே இது சூப்பருங்க,
இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கலர்ஃபுல்லாங்கிறதோட இதுக்கு காயே தேவையில்லைங்க. இந்த தனியாக சைட் டிஷ்ஷு அப்படின்னு ஒன்று தேவையே இல்லை. நம்ம சாதம், தக்காளி சாதம் இது அது மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இதையும் சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஏன்னா இதுலேயே உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் அதுவே வந்து ஃப்ளேவராக இருக்கும். இன்னும் கேப்சிகம் இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இல்லை, எனக்கு வந்து இந்த ரைஸ் வேஸ்ட்டாக போகுதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 மினிட்ஸ் வண்டியும் இதோ அந்த ரைஸும் அந்த இது அதில் வந்து ஊறட்டும். இப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து அதில் இதாகும். உப்பெல்லாம் சோ சேரணும். வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சும்மா பேருக்காக நான் வந்து கொத்தமல்லி இதே கொஞ்சம் வந்து வச்சுருந்தேன், அதை வந்து போடுறேன். கொத்தமல்லி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த ரைஸ். இந்த ரைஸு வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சமையல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்ன பெரிய மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து அவங்கள வச்சு அந்த குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் போடுவேன். நான் இப்போ கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேங்க. ஓகே, அவங்க செய்கிற ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, மறுபடியும் வேறு ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு. பை.